அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸுடைய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் குழந்தை ஒரு இடத்துல உட்கார மாட்டேன்றான், ஓடிக்கிட்டே இருக்கான், சொல்ற பேச்சு கேட்க மாட்டேன்றான், அடம்பிடிக்கிறான், எதையுமே கவனிக்கிறது இல்ல, ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொன்னாலும் அவன் அந்த வேலையை செய்ய மாட்டேன்றான், ஸ்கூல்ல இருந்து கம்ப்ளைண்டா வந்துட்டு இருக்கு, அவன் வந்து எதையுமே லிசன் பண்ண மாட்டேன்றான், மற்ற குழந்தைங்கள்ட்ட வந்து டிஸ்டர்ப் பண்றான், எழுத சொன்னா எழுத மாட்டேன்றான், படிக்க சொன்னா படிக்க மாட்டேன்றான், ஆனா அவன் நல்ல டேலண்ட்டு அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவங்கள நாம ஸ்பெஷல் கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, சூப்பர் கிட்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். அந்த குழந்தைக்கு வந்து ADHD அப்படின்னு சொல்லக்கூடிய கவன குறைபாடு மற்றும் அதீத செயல்பாடு பிரச்சனை வந்து இருக்கலாம். இந்த ADHD ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாறுபட்ட மனநிலை வந்து இருந்துகிட்டே இருக்கும். ADHDயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு மோஸ்ட்லி மெமரி லாஸ் வந்து இருக்கலாம். அவங்க எதுலையும் ஒட்டாம தனி உலகத்துல இருப்பாங்க. எக்ஸாம் பத்தின பயமோ ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்படின்ற எண்ணமோ எதுவுமே அவங்களுக்கு இருக்காது. அவங்க எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. கேஷுவலா அவங்க பாட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போவாங்க. டீச்சர் என்ன சொன்னாலும் அவங்க அதை பத்தி எதை பத்தியுமே கவலை பண்ண மாட்டாங்க. டீச்சர் என்ன சொன்னாலும் அதை அந்த நேரமே மறந்துடுவாங்க. அவங்களால ஒரு இடத்துல ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல உட்கார முடியாது. ஒரு புது இடம் போனா கூட அந்த இடத்துல அவங்க எல்லாருக்கூடையும் சகஜமா பழகி விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஒரு விஷயம் நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த விஷயத்த அவங்க அப்சர்வ் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு நாம நினைப்போம், ஆனா அவங்க தெளிவா அப்சர்வ் பண்ணுவாங்க. ஆனா அதுல ஒரு மிராக்கிள் என்ன அப்படின்னா, நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்ல மாட்டாங்க. நாம ஏதாவது ஒரு விஷயம் தப்பா சொல்றோம் அப்படின்னா அதை வந்து கரெக்டா கரெக்ட் பண்ணுவாங்க. ஒரு சில விஷயத்த மட்டுமே சரியா சொல்ல முடியுமே தவிர எல்லா விஷயத்தையும் கோர்வையா சொல்ல மாட்டாங்க. இப்போ கடைக்கு போயிட்டு ஒரு பொருள் வாங்கிட்டு வர சொல்றோம் அப்படின்னா, ஒரு 5 பொருள் சொல்றோம் அப்படின்னா அதுல வந்து 1 or 2 தான் சரியா வாங்கிட்டு வருவாங்க, மீதி 3 பொருளை வந்து மறந்துடுவாங்க. ஒரு விஷயத்த ஆடாட நம்ம பண்ண சொல்றோம் அப்படின்னா அவங்களால ஆடாட பண்ண முடியாது. நிறைய கோபம், எரிச்சல், அழுக, சண்டை போடுவாங்க. என்னதான் நம்ம வந்து கத்தி கத்தி சொன்னாலும் அவங்க எப்படியோ அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. நாம சொல்ற விஷயங்களை அவங்க லிசன் பண்ணவே மாட்டாங்க. இத பேரண்ட்ஸ் வந்து சிம்பிளா சொல்றது என்ன அப்படின்னா, என் குழந்தை வந்து எதையுமே வந்து கண்டுக்க மாட்டான், சரியா படிக்க மாட்டான், அவன் அப்படித்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு 3rd person வியூல இருந்து பார்த்தாதான் அந்த குழந்தைக்கு ADHD ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்றதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். மோஸ்ட்லி பக்கத்து வீட்டுக்காரங்களோ அல்லது டீச்சர்ஸோ அல்லது ஃப்ரெண்ட்ஸோ அந்த குழந்தைய பாக்குறாங்க அப்படின்னா இந்த குழந்தைக்கு வந்து ADHD ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ பேரண்ட்ஸ்க்கு வந்து அவன் சுட்டி குழந்தை, அவன் சொல்ற பேச்சை கேட்க மாட்டான், அவன் எப்பயுமே இப்படிதான் அப்படின்ட்டு ஒரு சீல் முத்திரை குத்தி அவனை ஒதுக்கி வைப்பாங்க. ஆனால் ஒரு 3rd person வியூல இருந்து பார்த்தாதான் அந்த குழந்தைக்கு அந்த பிரச்சனை இருக்கிறது தெரிய வரும். இப்போ ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்னா, ஸ்கூல்ல டீச்சர்ஸ் வந்து பாடம் நடத்திட்டு இருக்கும்போதே இவங்க பாட்டும் ஏதாவது ஒரு சேட்டையை பண்ணுவாங்க, இவங்க பாட்டும் ஏதாவது ஒன்று எழுதிட்டு இருப்பாங்க, அல்லது எழுந்திரிச்சு வெளியே போக ஆரம்பிப்பாங்க. ஒரே இடத்துல உட்கார்ந்துருந்தாலும் கையை காலை ஆட்டிக்கிட்டு வளைஞ்சி நெளிஞ்சு அவங்களால அமைதியா நேரா உட்கார்றதுன்றது வந்து ரொம்பவே கஷ்டம். ஒரு 5-10 நிமிஷத்துக்கு மேல அவங்களால அமைதியா உட்காரவே முடியாது. இப்போ யாராவது பேசுறாங்க அப்படின்னா அவங்க அதை பிளாக் பண்ணி இவங்க வந்து பேச ஆரம்பிப்பாங்க. கேள்வி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டேலண்டடா இருக்கும். இவ்வளவு புத்திசாலி குழந்தையா நம்ம சொல்ற பேச்ச கேட்கல அப்படின்னு நமக்கே தோணும். அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகமான மறதி இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை நாம தப்பா சொல்றோம் அப்படின்னா அவங்க சரியா சொல்லுவாங்க, கரெக்டா சொல்லுவாங்க. ஒரே ஒரு வார்த்தை அல்லது ஒரு தேதி அல்லது ஒரு விஷயத்த மட்டும் அந்த ஈவெண்ட்டை முழுக்க அவங்களால சொல்ல முடியாது. எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. எது கிடைக்குதோ ஓகே. ஒரு சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங்கில் வந்து நீட்டாக இருக்கும், ஒரு சில குழந்தைங்க வந்து சிங்கிங்கில் நல்லா டேலண்டடாக இருக்கும், ஒரு சில குழந்தைங்க நீச்சலில் வந்து நல்லா டேலண்டடாக இருக்கும், ஒரு சில குழந்தைங்க ஃபுட்பாலில் வந்து நல்லா டேலண்டடாக இருக்கும். ஸோ ஒரு பக்கம் இந்த மாதிரி இருப்பாங்க, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி இருப்பாங்க. தான் எடுத்த பொருளை சரியான இடத்துல வந்து வைக்க மாட்டாங்க. இதில் ஒரு இன்னொரு மிகப்பெரிய பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பிளேயர்ஸ் எஸ்பெஷலி கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால் பிளேயர்ஸ் வந்து ADHDனால பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு இடத்துல அமைதியா உட்காரு அப்படின்னு சொன்னா அவங்களால உட்காரவே முடியாது. ஏன்னா அவங்களுடைய மூளையில உள்ள செயல்பாடு அந்த மாதிரி இருக்கும். இவங்களை ஸ்பெஷல் சைல்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பெஷல் சைல்டு கிடையாது, இவங்க எல்லாம் வந்து சூப்பர் கிட்ஸ். இவங்களுக்கு நாம சரியான முறையில சரியான ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்கள ஒரு டேலண்டடான பர்சனாலிட்டியா மாத்த முடியும். ADHDனால பாதிக்கப்பட்ட ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி 2-3 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒலிம்பிக்ல 28 முறை மெடல் அடிச்ச மைக்கேல் பெல்ப்ஸ், டான்ஸ்ல ஃபேமஸ் ஆன கரீனா ஸ்மிர்னாஃப், ஈவன் ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் கூட ADHD அப்படின்னு சொல்றாங்க. ஸோ
ஏடிஹெச்டினால பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு நாம சரியான முறையில கைடன்ஸ் கொடுக்கணும். அந்த குழந்தைங்களை பத்தி நீங்க தான் சரியா புரிஞ்சுக்கணும். அவங்க உங்க பின்னாடி ஓடி வர மாட்டாங்க, நீங்க தான் அவங்க பின்னாடி ஓடணும். உங்க குழந்தைய நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க குழந்தைய ஒரு பக்கா டேலண்டடான பர்சனாலிட்டியா மாத்த முடியும். ஓகே டாக்டர், இப்ப என் குழந்தைக்கு வந்து ஏடிஹெச்டி ப்ராப்ளம் இருக்கு, சொல்ற பேச்சை கேட்க மாட்டேன்றான், அடம் பிடிச்சுக்கிட்டே இருக்கான், ஒரு இடத்துல உட்கார மாட்டேன்றான் அப்படின்னா அவனை வந்து நீங்க நாலு விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஹைட்ல வந்து நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும், வாட்டர் பக்கத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும், ஃபயர் பக்கத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும், ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் பக்கத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஹைட்டை பத்தின பயம் இருக்காது, வாட்டரை பத்தின பயம் இருக்காது, ஷார்ப் பத்தின பயம் இருக்காது, ஃபயர் பத்தின பயம் இருக்காது. ஸோ அந்த இடத்துல அவங்கள கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். இப்ப வெளியே கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா ரோட் கிராஸ் பண்ணும்பொழுதோ அல்லது டிராபிக் அதிகமா உள்ள ஏரியாலையோ அவங்கள வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க ஹேண்டில் பண்ணணும். அந்த நேரத்துல அவங்க வந்து அடம் பிடிப்பாங்க, அவங்கள நீங்க டைட்டா ஹோல்ட் பண்ணி சேஃப்டி மெஷர்ஸ் வந்து நீங்க கீப்பான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கீப்பான் சொல்லிக்கிட்டே இருந்தாதான் அவங்க ஓரளவுக்காவது கேட்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. ஓகே, இப்ப அவங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரைனிங் நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு பாக்குறீங்கன்னா வச்சுக்கோங்க, ஃபுட்பால், ஸ்கேட்டிங், சைக்கிளிங் அண்ட் ஸ்விம்மிங், அதுக்கப்புறம் செஸ் கிளாஸ். ஏன்னா இப்ப சொன்னதுல ஃபுட்பால், சைக்கிளிங், ஸ்கேட்டிங் இது எல்லாமே எனர்ஜியை சக் பண்ணக்கூடிய ஒரு விளையாட்டுகள். அதனால அவங்களுக்கு அந்த எனர்ஜியை சக் பண்றதுக்காக இந்த மாதிரியான விளையாட்டுல வந்து அவங்கள ஈடுபடுத்தலாம். செஸ்ல அவங்கள போடலாம். செஸ்ல போடும்பொழுது அவங்களுக்கு பொறுமை உணர்ச்சி அதிகமாகும், அதனால செஸ்ல வந்து நீங்க போடலாம். இந்த குழந்தைங்களுக்கு என்ன டாக்டர் ஃபுட்டு கொடுக்கறது அப்படின்னா கண்டிப்பா ஸ்வீட்டு, ஜங்க் ஃபுட்ஸ், கார்பனேட்டட், ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வந்து கொடுக்காதீங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இவங்களுக்கு எனர்ஜி ரொம்ப பூஸ்ட் ஆயிருக்கும், இதுல நீங்க இன்னும் எனர்ஜியை கொடுக்குற ஃபுட்டான ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஸ்வீட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், ஏரியேட்டட், கார்பனேட்டட், ஆர்டிபிஷியல் ஃபுட்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் எனர்ஜி அதிகமாயிட்டு சேட்டை ரொம்ப அதிகம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன வேலைகள், சின்ன சின்ன ட்ரைனிங்ஸ் இதெல்லாம் கொடுத்து நம்ம பழக்கப்படுத்தணும். அவங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா அவங்க என்கரேஜ் பண்ணும்பொழுது அவங்களுக்கு அதை திரும்ப செய்யணுன்ற ஒரு எண்ணம் வரும். அதுக்கு மாறா நம்ம திட்டினா அவங்க சேட்டை செஞ்சே நம்மளை வந்து வெறுப்பேற்றுவாங்க. ADHDனால பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட், ட்ரெய்னர், சைக்காலஜிஸ்ட், டாக்டர் எல்லாமே. ஏன்னா வேகமா ஓடக்கூடிய சிறுத்தை புலி மாதிரி இவங்க இருப்பாங்க. ஸோ மேடு, பள்ளம், லெஃப்ட், ரைட்டு, மேலே, கீழே எதுவுமே இவங்க வந்து மைண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க எதை எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நீங்க தினம் தினம் திரும்ப திரும்ப ஓயாம அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாதான் அவங்களால ஓரளவுக்கு கவனிச்சு அதை சரி பண்ணிக்க முடியும். இவங்க வந்து முட்டாள் குழந்தையா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. இவங்களுடைய ஐக்யூ ரொம்பவே அதிகமா இருக்கும். நார்மலா உள்ளவங்களை விட இவங்களுடைய ஐக்யூ நல்லாவே அதிகமா இருக்கும். ஸோ அந்த அட்டென்ஷன் டீவியேஷன்ஸை நாம கரெக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு எந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்குன்றதை கவனிச்சு அந்த விஷயத்துல நாம அவங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே வரோம் அப்படின்னா இவங்க ஒரு சூப்பர் கிட்டா வந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. உங்க குழந்தைய நீங்க தான் சரியா கவனிச்சுக்கணும். ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. உங்க குழந்தைக்கு வந்து என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கு, ADD பிரச்சனை இருக்கா, ADHD பிரச்சனை இருக்கா, டிஸ்லெக்சியா பிரச்சனை இருக்கா, அல்லது சம்மதர் இஷ்யூ இருக்கான்றதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கவுன்சிலிங் வந்து எடுத்துக்கோங்க. வளர வளர குழந்தைகள் அந்த ADHD பிரச்சனையிலேருந்து வெளிவரவும் வாய்ப்புகள் உண்டு, அந்த ADHD பிரச்சனையினால பாதிக்கப்படவும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ நாம அவங்களை எப்படி கொண்டு வரோமோ அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஸோ நல்லதையே சொல்வோம், நல்லதையே நினைப்போம், நல்லதையே கொடுப்போம், நல்லதே நடக்கும். ஸோ ADHD இருக்கு அப்படின்னா ஒரு நல்ல கவுன்சிலிங் எடுத்துட்டு சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். நன்றி, வணக்கம்.